கொண்டு தங்கள் ஜாதி உயர்ந்த ஜாதி என்று பேசுகிற எத்தனையோ தமிழர்கள் நான் அறிவேன். ஒரு கட்டத்தில் நான் பெரியவன் காட்ட விட்டால் ஒழிய உறவுகளை பேண முடியுமா? நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகநிலையை விடுங்கள். உறவுகளை பேணுவதற்கான ஆழமான ஆணி வேர் இதுதான். இதை மனதில் வைத்துக் கொண்டு நம்ம ஒவ்வொன்றையா படிக்கணும். ஒவ்வொரு விதமான கருத்து நீ நானும் தரவே ஞானியா போனீங்க. இந்த ஒரு விஷயத்தை எடுத்து கூட ஒரு நாள் பேசிட்டு போயிடலாம். இனி அடுத்த வருஷம் ஒன்று சொல்லலாம். பதினெட்டு வருஷம் தேங்காய் அப்படியே வந்து கையால் வாங்கி
பக்கத்துல இருந்த கல்ல தானே டக்குன்னு அப்படி உடைச்சு அந்த மூடியிலே அந்த தண்ணீரை அப்படியே சேகரிச்சு, இந்தா உனக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், ஏன்னா நீ ஸ்பெஷல் இல்லையோ. எத்தனை அர்த்தம் உனக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், ஏன்னா நீ ஸ்பெஷல் இல்லையோ. எத்தனை அர்த்தம், என்ன அர்த்தம், நீ மரபு நீ கல்யாணம் பண்ணிருக்க, ஆனா நான் தீர்த்தம் தீர்த்தம் கொடுக்க முடியாது, தீர்த்தம் கொடுக்காம இருந்தா நியாயம் இல்லை, எம்எஸ்சும் பெரியவன் நீயும் பெரியவன், அப்ப நான் என் மரபை விட முடியாது, அதுதான் உன்னை காயப்படுத்தவும் முடியாது, அதனால உனக்கு தீர்த்தம் கொடுக்குறேன். தேங்காயை உடைச்சு தேங்காய் தண்ணியை கொடுத்துட்டு அடுத்த வாரம் சொன்ன தேங்காய் தண்ணிக்கு தீர்த்து இல்லை தெரியுமோ. எவ்வளவு நுட்பமா அடையாளப்படுது, அவர் வந்து மரபுகளை காப்பாற்றணும், மரபு மீற முடியாது, ஒரு பீடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆனா அதே சமயத்துல தீர்த்தம் கொடுக்காம இருந்துச்சா கௌரவமா இருக்காது, கொடுக்கவும் முடியாது. எவ்வளவு நாசுக்கா தேங்காயை கட்டி உடைச்சிட்டு தண்ணி அதிலே சேகரிச்சுட்டு என்ன இருந்தாலும் நீ ஸ்பெஷல் இல்லையோ, அதனால உங்களுக்கு தான் ஸ்பெஷல் தீர்த்தம் அப்படின்னு இந்த தேங்காய் தண்ணி கொடுக்கும். இது எதுக்கு சொல்ல வரேன், இன்னொரு வரை அதை காயப்படுத்தாம நாசுக்கா. சார் இன்னொரு சம்பவம் சொல்றேன், ஜஸ்டிஸ் இஸ்மாயில் முஸ்லீம் நல்ல சிறந்த மனிதர் இஸ்மாயில் காஞ்சி மகா தலைவரை பார்க்க போறாரு, குங்குமம் கொடுத்துட்டே இருந்தார், எல்லாத்துக்கும் குங்குமம் கொடுத்துட்டே இருந்தார், ஒரு போட்டியா இருக்கும் போது இஸ்மாயில் வந்துருக்கிறார் அப்படின்னா மைக்ரோட்டின் ஜஸ்டிஸ் வரும், இஸ்மாயில் வந்துருக்கிறார் அர்ச்சோ அப்படி அவர் வந்த உடனே இஸ்மாயில் நமஸ்காரம் பண்ணார், உடனே இவர் குங்குமம் அப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டே வந்த மாதிரி அவருக்கு கொடுத்தா இஸ்மாயில் வாஸ் ரெடி டு அக்செப்ட் இட், என்னன்னா ஒரு கிரேட் சோல் அப்படி குங்குமம் அதை வாங்க தயாரா இருக்கிறார். Yeah.
சூழ்நிலையில் அப்துல் கலாம் எழுந்து நின்று வரவேற்கிறார். அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஏஜ் என்ன, எழுந்து நின்று வரவேற்கிறார். ஒரு ஆச்சரியம் பாருங்க, மியூசிக் அகாடமியில ஒரு விழா நடக்குது, ஒருத்தருக்கு பாராட்டு விழா, அதாவது ஒரு விசித்திரமான ஆற்றலுடைய ஒரு தாள கலைஞர் அவருக்கு பாராட்டு விழா. அதை வரவேற்புரை படிச்சு பத்திர சொல்றவர் சொல்றாரு, அந்த தாள கலைஞர் இப்படிப்பட்ட தாள நிபுணர் கலையில் நிபுணர் அப்படின்னு. இவருக்கு டவுட் வந்துச்சு ஜனாதிபதிக்கு அப்துல் கலாம், அது என்னன்னு கேட்கணும். சார், இந்த சென்டர் சீட்ல உட்காந்துருக்காரு அப்துல் கலாம், அந்த ஓரத்துல அந்த விருது பெறுகிற கலைஞர் உட்காந்துருக்கிறாரு. ஒரு ஜனாதிபதி என்ன சார் பண்ணலாம், பக்கத்துல யாராவது கூப்பிட்டு அவரைய பக்கத்து சேர்ல வந்து உட்கார சொல்லுன்னா யாராவது மறுக்க முடியுமா? நீங்க நம்ப முடியாத விஷயம், அவர் சீட்டை விட்டு அப்துல் கலாம் எழுந்திருச்சு நேரா போய் அவர் சீட்டுக்கு அந்தாண்ட சைட்ல நின்றுகிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு. At that time, he was the president of India. அந்த ஓரமா போய் நின்றுகிட்டு அந்த கலைஞர் பேச ஆரம்பிச்சார். எல்லாரும் பதறிட்டா, உடனே பக்கத்து சீட்ல இருந்தா எழுந்திருச்சு இடம் கொடுக்க நான் உட்காருங்க அப்படின்னு. அப்ப சொல்றாரு, என் சீட்ல உட்காந்து அவரு விட்டு கொடுக்க தயாராக இருக்கும் ஜனாதிபதியை முதல் முறையாக நான் வாழ்நாளில் பார்க்கிறேன். நானே போய் அந்த நாற்காலி உட்கார்ந்து கொள்ளலாமா என்று எனக்கு மனம் பயப்படுத்துறது. இப்படிப்பட்ட ஒரு மா மனிதனை இந்தியா பெற்றதற்கு என்ன பாக்கியம் செய்திருக்கவர் எழுந்திருச்சு போய் அவர் பேசுறாரு. சார், சச்சே என்ன பாருங்க, அந்த ஹியூமிலிட்டி எவ்வளவு பண்பு, ஹியூமிலிட்டி இஸ் எண்ட்லெஸ் அப்படின்னாரே, எவ்வளவு அருமையான ஒரு பணிவு, அது எத்தனை பெரிய படை. பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையற்ற மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள். இதே விஷயத்தை இன்னொரு கட்டளையில் சொல்றார், மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள். இதே கருத்து இன்னொரு மறை கட்டளையாக மகரிஷி சொல்ற, பக்தர்களுக்கு மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள் அப்படிங்கிற. இதெல்லாம் தான் அந்த உறவுகளை காப்பாற்றுறதுக்கான வழி. டால்ஸ்டாய் ஒரு முறை இந்த கோட் பேக்கெட் கையை விட்டுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறார். எதிரில் ஒரு பிச்சைக்காரர் வந்துருக்கார். கொடுப்பதற்கு எதுவும் இல்லை சகோதரரே, மன்னியுங்கள், இப்போது என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அந்த பிச்சைக்காரர் என்ன சொன்னீங்களா, வேண்டாம், என் வாழ்நாளிலேயே மிகச்சிறந்த பிச்சையை பெற்றுவிட்டேன், இதுவரை உண்மை போன்ற இந்த யாசகத்தை யாரும் அடைந்ததில்லை, மற்றவர்கள் குறைச்சு போடுவார்கள், நீர்தான் சகோதரனே என்று என்னை சகோதரனாக ஆக்கியிருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் அடித்திருக்கிற இந்த உறவு இருக்கிறது அது எல்லாம். எப்போது நீங்கள் என்னை சகோதரன் என்று அழைத்து விட்டீர்களோ அப்போது நான் உங்களுக்கு உறவாகி விடுகிறேனே, அதை விட எனக்கு என்ன வேண்டும், நீங்கள் எனக்கு காசு பெற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உயர்ந்த அந்த பண்பாடு, மற்றவர்களுக்கு மரியாதை காட்டுகிற அந்த தன்மை, இவையெல்லாம் மிக 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 அவசியம். ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்த பல பேர் இது மாதிரியான உயர்ந்த பண்புகளோடு உலகத்துல வாழ்ந்து தங்களுடைய உறவுகளை எல்லாம் பேணி பாதுகாத்திருக்கிறார். அப்புறம் இன்னொரு கருத்து சொல்ற, இந்த உலகத்துல அற்ப விஷயங்களை பெருமைப்படுத்தார். சார், இது ஒண்ணு போதும் சார், ஒண்ணு பின்பற்றினா போதும், நீங்க என்ன சண்டைகள்லாம் என்ன காரணம் நினைக்கிற, வீட்டுல ஒரு அசோசியேஷன் உள்ள ஒரு பத்து பேர் சேர்ற இடத்துக்குள்ள சண்டைகள்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க, சின்ன விஷயமா அதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். தருமபுரம் மடத்துக்கும் திருபாவனபுரம் மடத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு முறை ஒரு பெரிய சர்ச்சை வரும். தமிழ்நாட்டில் தருமபுரம் மடமும் சைவ சித்தாந்த படம், திருவாவூர் மடமும் சைவ சித்தாந்த படம், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒருத்தர் சொல்றாங்க சார், ஒரு மடத்துல இடது பக்கமா வேஷ்டியை வச்சு கட்டுவாங்க, இன்னொரு பக்கம் வலது பக்கமா வேஷ்டியை வச்சு கட்டுவாங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம். வேஷ்டி கட்டுறாங்களா, என்ன பெரிய வித்தியாசம், அவங்க சௌரியம் இடது பக்கமா வச்சு கட்டுவான், சில பேர் வலது பக்கம் வச்சு கட்டுவான், அது சில ரகசியம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் அது ஒரு ரெண்டு மடத்துக்கு நம்ம பெரிய இடைவெளிக்கு காரணம். நீ பாரு, திருமண சடங்குகள்ல சில திருமணத்தை நிறுத்திடும், எப்படின்னா எங்கள்ல இப்படிதான் பண்ணுவோம், எங்கள்ல இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவோம்.
அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான்